ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நலன் கைவினை. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பொட்டேட்டோ ஃபிங்கர்ஸ். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு இங்கே 3 உருளைக்கிழங்கு போல் எடுத்திருக்கேன். வேக வச்சு இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ சாஃப்டாக மேஷ் பண்ணிக்க முடியுமோ மேஷ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஆரிகானோ சீசனிங் சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டினா ஆப்ஷனல் தான், இதை விட்டுருங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சமாக சீஸ் சேர்த்துருக்கேன். சீஸ் வந்து நல்லா துருவி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போ இதை நம்ம வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளாரே வச்சு டஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. டஸ்ட் பண்ணி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒட்டாமல் எடுக்க வரும், இல்லைனா கீழே ஒட்டிக்கும். இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இது நல்லா வந்து நான் வந்து ஃபிங்கர்ஸ் மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதிலே நீங்கள் ஸ்மைலி மாதிரி கூட பண்ணலாம். இது கரெக்டாக செய்கிறதுக்காகிற டைம்னு பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 மினிட்ஸ் தான் எடுக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்குவோம். எல்லாமே கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அடுப்பில் நான் இங்கே ஒரு கடாயை வச்சு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து தெளிஞ்சு வரும். ஹை ஃப்ளேம்லே வச்சுக்கோங்க, பக்கத்திலே நின்று ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்தீங்கன்னா ஆயில் குடிக்கிற மாதிரியே இருக்கும், ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கிறதுனால வேகமாகவே குக் ஆகிடும். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா இதுமே போட்டு ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். சூப்பராக கிறிஸ்பியாக முறுமுறுன்னு இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ற உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனல் நலன் கைவினைக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.